எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒருத்தரை மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. கண்டிப்பா அதாவது சில பேர் வந்து வரலாறுல இடம் பிடிப்பாங்க. ஆனா பேரை வச்ச வரலாறுல இடம் பிடிச்ச ஒரே ஆள் அண்ணன் தான். ஒரு பூத்திரியா இருக்கட்டும், ஒரு வீரபாகவா இருக்கட்டும், ஒரு நேசமணியா இருக்கட்டும், ஒரு கைப்பிள்ளையா இருக்கட்டும், ஒரு ஏட்டு ஏகாம்பரமா இருக்கட்டும். சோ லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய அண்ணன் வைகை புயல் வடிவேலு அவர்கள். அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அண்ணா, ஃபர்ஸ்ட் எல்லாரோடைய சார்பாவும் ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். we love you. அண்ணா நான் ஒரு வாடினே முதல்ல என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களால தான் இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன். உங்களால தான் எனக்கு இந்த லைஃபே கிடச்சிருக்கு. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ங்கிற படம் நீங்கள் தான் எனக்கு முதல் கடவுள். எனக்கு அதாவது நான் கொஞ்ச நேரத்தில் கீழே உட்காந்து பூரா பார்த்தா என்னாலே ஒன்றும் அப்படி மூச்சு திணறிச்சு, எனக்கே கண்ணை கட்டிடுச்சு. பயங்கரமாக பண்ணி இந்த பிள்ளையை பூரா பயங்கரமாக வந்து பெருமிக்க வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் நிறைய போராட்டத்துக்கு பின்னால் நிறைய தடைகளை தாண்டி மடைகளை உடைச்சி ரொம்ப போராடி போராடி இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். வடிவேல் 4 வருஷமாக இந்த படத்தில் சினிமாவை விட்டு போயிட்டார். இல்லை, வடிவேல் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், ரொம்ப அகராதி அடாத்து, அவனை மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை பூரா வந்து வாந்தியை விட வதந்தியை ரொம்ப பரப்புகிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. திட்டிக்கிட்டே இருக்கேன், திட்டிக்கிட்டே இருக்கணும். யார் யார் திட்டணும். அப்படி திட்டி சம்பாதிக்கிறவன் தான் நிறைய பேர் இருப்பான் நாட்டில். அது அவன் ஜாப்பு. இந்த 4 வருஷம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 4 வருஷத்தில் 2 வருஷம் நான் நடிக்கலை. 2 வருஷம் கொரோனா. அந்த நேரத்தில் நாங்கள் நானும் டைரக்டர் சுராஜ் அவர்களும் அந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம் பண்ணோம். எந்த டபுள் மீனிங் இருக்கக்கூடாது. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த கொரோனா காலத்தில் பூரா எல்லா மக்களுக்கும் நான் ஒரு சின்ன மருந்தாக இருந்துக்கே நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கேன். அது எல்லா மக்களும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினாங்க. 2020, 2021 யாருமே வெளியே நடக்க முடியாது. அதை கூட பார்த்து நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. பெரிய துக்கம். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பன் விவேக் அவனும் போய் சேர்ந்துட்டான். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் பேசப்பட்ட படம் தான் இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். ஏன் நாய் சேகர் இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாய் சேகர்ங்கிற ஒரு கேரக்டர் தலைநகரத்தில் டைரக்டர் சுராஜ் மூலியமாக நான் பண்ணேன். அதில் என்னுடைய பேர் நாய் சேகர். அந்த நாய் சேகர்னு படத்தை வச்சதுக்கு பின்னால் அதுக்கு பெரிய தடைகள். அது எப்படி நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே பஞ்சிட்டோம், அது எப்படி நாய் சேகர் நீ வைக்கலாம் அப்படின்னு தாராளம் பண்ணாங்க. அப்போ டைரக்டர் போராடுறாரு. எல்லாம் அவர் வராமல் இருக்க காலத்தில் ஓகேங்க, ஏதோ படம் பண்ணீங்க, வந்துட்டார்லங்க அவர் டைட்டில் தரமாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. யார்ட்டையும் போய் பேச முடியலை, இன்னும் பண்ண முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் புரிஞ்சு தயாரிப்பாளையனுடைய லைஃப் முதல் வாழ்க்கை எனக்கு கொடுத்தது ராஜ்சேகரன் தான். 2020க்கு அப்புறம் எனக்கு கொடுத்தது யாருன்னா லைக்கா அவருடைய தயாரிப்பாளர் சுபாஷ்கரன். அவர் மூலியமாக இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஆனந்த்ராஜ் என்னுடைய நண்பன் சொன்ன மாதிரி பெரிய பொருட்செல்வர் பண்ணி இந்த படம் பண்ணான். என்னுடைய தடைகளை பூரா உடைச்சவர் தயாரிப்பாளர் லைக்காவுடைய தயாரிப்பாளர் அவர் சுபாஷ்கரன். மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சுபாஷ்கரனுங்கிறது இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னை மக்களை சந்திக்க வச்சது சுபாஷ்கரன் சார் தான். அது பெரிய விஷயம். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் சந்தோஷ் அண்ணன் ஒரு மியூசிக் டேரக்டர் இளையராஜா அண்ணனுக்கு பார்ப்பறேன் எனக்கு கிடச்சார். அவர் முதல்ல ஒரு பாட்டு என்னை பாட வச்சார். அந்த பாடத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதில் 2 வரி உங்கள்கிட்ட பாடுறேன். எட்டனா இருந்தா எட்டூரு கம்பாட்டு கேட்கும், 10னா இருந்தா 10 ஊரும் எம்பாட்ட பாடும், மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாயிருந்தா ஊரே 2 பட்டு போகும், இந்த நாடு 2 கட்டானாகும். எட்டனா இருந்தா 8 ஊரு கெம்பாட்டு கேட்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கொடுத்தது ஐயா இளையராஜா ஐயா. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் அப்படியே இருக்கான்னு என்னை வந்து சந்தோஷ் நாராயண் மியூசிக் டேரக்டர் வந்து பெரிய ஒரு லெஜண்ட். அவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இந்த பாட்டு மாதிரி இந்த வாய்ஸ் அப்படியே இருக்குனே உங்கள்கிட்ட. அண்ணே தயவு பண்ணி இந்த பாட்டு நீங்கள் என் படத்தில் பூரா ஃபுல் ஆல்பம் நீங்கள் பாடணும், பூரா பாட்டு நீங்கள் பாடுங்க. டைரக்டர் அவரும் சேர்ந்து என்னை ரொம்ப பண்ண சொன்னாங்க. இதில் 4 பாட்டு பாடியிருக்கேன். ஒரு பாட்டு கானா, ஒரு பாட்டு ஃபோக்கு, ஒரு பாட்டு பிரேக்கு, இன்னொரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு முழு நீள இங்கிலீஷ் பாட்டு ஒன்று, ஆங்கில பாட்டு ஒன்று பாடியிருக்கேன். அந்த பாட்டு நான் எப்படி பாடினேன் எனக்கே தெரியல. இது மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ரைட்டு. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு வரப்பிரசாதம் யாருன்னா அப்பத்தா. எங்கே போனால் எங்கள் அப்பத்தான்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. இப்போ யாரை மாஸ்டராக போடலாம்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார், பிரபுதாவே கேளுங்க பங்காளினார் டைரக்டர். உடனே பிரபுதாவாட்ட கேட்டேன், பிரபு எனக்காண்டி இந்த பாட்டு பண்ணி தருவியா அப்படின்னு. நான் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்கன்ட்டார் அவர். இந்த படத்தில் அவர் தான் இந்த பாட்டை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து செட்டு மட்டும் போட்டு நான் வந்து பண்ணித்தரேன் வடிவல் சொல்லி பண்ணி. இந்த பாட்டில் பாட்டாக இல்லை, ஒரு நாய் சேகர் ரிட்டர்னுடைய கதையே இந்த பாட்டில் பிக்சரேஷனில் பண்ணியிருக்காரு, ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த ஆர்ட் ரைட்டு எல்லாருமே. இன்னொரு விஷயம் இந்த படத்தில் பெரிய கிடச்ச பெரிய ஹிஃப்ட் யாருன்னா இந்த படத்துடைய கேமராமேன் விக்னேஷ். அதாவது ரசித்து ரசித்து எடுத்தார். ஏன்னா பெரிய ரசிங்க எல்லாருமே டெக்னீஷியனுங்கிற மறந்துட்டாங்க. நான் டெக்னீஷியன் கிடையாது, இப்போ உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ரசிக்கிற மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு நாங்கள் அடிமைன்னு சொல்லி தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் உள்ளே வந்து ஒரு ரசிகராக உட்காந்து பண்ண படம் தான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய சாதாரண இல்லை, நான் முத பார்த்து மிரண்ட ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாநகர காவல்னு ஒரு படத்தில் ஆனந்தராஜ். பார்க்கவே பயமாக இருக்கும், கொடூரமான வில்லன் ஆனந்தராஜ். ஏதோ உட்காந்துக்காரில்ல அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது நடக்கும். அவர் என்னை கூப்பிடுவார், அவன் எங்கடா இருக்கேன் கண்டுபிடிடான், ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, அவனை தூக்கிட்டு வாங்கடான்றார். தூக்கிட்டு வந்துடுவாங்க. வந்தவொடனே என்னை அப்படியே பார்ப்பார் ஆனந்தராஜ் என்னைய. அதாவது நான் இவ்வளோ சொல்லி நீ திருந்தலை பற்றியா, என்னை அடிக்கலையே, நீ குறியாக இருக்கில்ல அடி, ஆனால் மவனை திருப்பி உன்னைய அடிப்பேன் மட்டும் வாழ்க்கையில் கனவுல கூட நினச்சிடாத உடனே அப்படின்னு. இவரை திருப்பி அடிக்க மாட்டேன் நான், திருப்பி அடித்தா என்ன நான் தான் பஞ்சர் ஆகிடுவேன். அப்படி ஒரு அருமையான கேரக்டரு ஆனந்தராஜ். இந்த படத்தில் ரொம்ப அழகாக என்னுடைய அண்ணன் எனக்கு மூத்தவர். இந்த படத்தில் நிறைய அந்த படத்தில் தான் வில்லேங்கிற மருந்து நகைச்சுவையும் வில்லன்னு கேரக்டர் கலந்து இல்லை பண்ணியிருப்பார். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவாங்கினின்னு ஒரு பிள்ளை இந்த இங்கே இருக்கு பாருங்க, கேட்க இதே தான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தா ஒரே கலாட்டா நல்ல பிள்ளை. அதே மாதிரி இந்த பொண்ணு இன்னொரு காரணம் கின்னு சொல்லி அவர் நல்ல அந்த புதுசு புதுசான காம்பினேஷன் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அப்புறம் பாலா அந்த படத்தில் இவன் ஒரு போலீஸாக வருவான் இல்லை, ஆமாம் எப்படி போலீஸாக வருவான்னா அவர் முனிஷ்கானுக்கு வந்து இந்த போலீஸாக இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதில் வந்து இவர் ஒரு போலீஸ், இவர் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். இப்படி ஒவ்வொருத்தங்களும் நிறையா பேர் இந்த மாதிரி பிரசாந்து இப்படி புது புது காம்பினேஷனாக அந்த படத்தில் பண்ணி இது மிகப்பெரிய உங்களுக்கு சந்தோஷமான ஒரு படம். உங்களுடைய சிக்னேச்சர் பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு அந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். வாடி பொட்ட புள்ள வெளியே அந்த பாட்டு. சிவானி வாமா, சிவானி வாங்க. ஆனால் ஆனந்தராஜனை அப்படியே வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஆடிலானே. நீங்க ஆடுனே நீங்க ஹீரோயின் கூட கத்தி வச்சு வாய் ஆடுவீங்க, டான்ஸ் ஆட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. வாங்கனே எஸ் 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 ஒரு மிகப்பெரிய ஒரு கை தட்டலாம், ஒரு மிகப்பெரிய கை தட்டலாம் ஆனந்தராஜனை வரவேற்கிறோம். வாடி பொட்ட புள்ள வெளியே வாலி வட்ட மோகடி சகிலியே முடிஞ்சு உள்ள வெளியே வாலிபத்தை மோகடித்த கிளியே அதாவது இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஒரு நகைச்சுவை படம் ஒரு குடும்பத்தோட குழந்தைகளோட கொத்து கொத்தா உட்காந்து பார்க்கக்கூடிய படம் உங்க குடும்பத்தில் நான் ஒரு ரேஷன் கடை தான் இல்லையே தவிர அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க குடும்பத்தில் நான் ஒரு மெம்பர் நான் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நாய் சேகர் ரிட்டர்ன் வர டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் நிமிஷம் போதும் இதில் ஒன்றும் ஆக்ஷனு கத்தி சண்டை மேலேருந்து கீழே குதிச்சு இடி பிடிச்சிட்டு ஆசில் சேர்றதெல்லாம் கிடையாது நல்ல நகைச்சுவை படம் அது நகைச்சுவை தான் மக்களுக்கு இப்போ தேவைப்படுது நகைச்சுவை வந்து கொஞ்சம் மிஷானா கூட தப்பாயிடும் காரணம் தப்புனா மரணம் நகைச்சுவை ரொம்ப யோசிக்கிற கஷ்டம் அது காரணம் நீங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதம் மக்கள்னால தான் இந்த வடிவில் இங்கே இருக்கேன் இல்லைன்னா இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஆசீர்வாதம் மட்டும் இல்லை எங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை மக்கள் தான் கடவுள் மக்கள் தான் எல்லாமே இந்த மக்கள்னால தான் திருப்பி நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் நான் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் நன்றி பாபாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ நீங்கள் இவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிங்களா என்டர்டெயின் பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூண்ணா